எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே தான் இருக்க போகிறேன். ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிடுவேன். ஆ, அதில் ஒரு அம்மா தூரமாக சொல்லுது, எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் தெரிய மாட்டாடி, ரொம்ப கஷ்டம், பேசாமல் உட்காரணும். அதுலேயும் வந்த உடனேயே மரியாதைக்குரிய இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் எங்களுடைய அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம அதை இன்னைக்கு வந்து இல்லைன்னு நிரூபித்து காட்டணும். பெண்கள் பற்றி பக்கம் என்னம்மா ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டுட்டாரு. அதனால் இன்னைக்கு முழுக்க அமைதியாக உட்காந்து ஏன் உசுரம் எடுத்துடாதீங்க, தேவைப்படும் போது கை தட்டிட்டு மற்ற நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்களையும் நிகழ்ச்சி நடத்த விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழ்ச்சி பார்க்குறதும் சரி நிகழ்ச்சி பண்ணுறதும் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கை கட்டி நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அல்ல, கை தட்டி நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள்னு நிரூபிச்சு காட்டுற மாதிரி பயங்கரமாக கை தட்டி எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவர் வந்த உடனே ஒரு வார்த்தை என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாரு. இந்த வார்த்தையை நான் எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஒரு ஊர்ல சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கூட்டத்தில் ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னுச்சு, வாயை மூடி, வாயை மூடு. போன வாரம் நான் சிரித்தேன், என் மாமியா ஓடி போச்சுனுச்சு. நானும் டெய்லி சிரிக்கிறேன், என் மாமியா ஓட மாட்டேங்குதுங்க. என்னை பொறுத்த வரையில் ரொம்ப மகிழ்ச்சியான மேடை இதுன்னு சொல்லணும். என்னால் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், அமர்ந்து பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் பேச்சாளர்களாக இருக்கும் பொழுதே எங்களை ஒரு அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றி எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்வேன்னா, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் மேடையில் இருப்பாங்க, ஆனால் சேகர் பாபு அண்ணா என்னையும் அந்த இடத்துல உட்கார வைப்பார். எனக்கு பயமாக இருக்கும், அண்ணா எப்படின்னா பேசுடா பேசு, நம்ம பிள்ளை நம்ம மேடையில் பேசாமல் நல்லா பேசலன்னா திட்டுவார், அது வேறு பிரச்சனை. அவருடைய அன்பு கரடு முரடாக இருக்கும், அதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதுதான் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் எல்லாம் பேச்சாளர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி தான் பேசணும், இதுதான் பேச்சு என்று வரைமுறைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் அதெல்லாம் பேச்சு கிடையாது, சொல்லுகிற வார்த்தை மக்களுக்கு போய் புரிஞ்சா போதும், எப்படி வேண்டுமானாலும் மக்களை மகிழ்விக்கலான்னு ஒரு மனிதருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தோன்னா இன்றைக்கு அவருடைய ரசிகையாக நான் வந்திருக்கேன் அப்படின்னா மரியாதைக்குரிய திண்டுக்கல் லியோனி அப்பாவை பார்த்து நாங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லி பேசி சென்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் மரியாதைக்குரிய டி ஆர் பாலு அண்ணா அவர்களுக்கும், மேடையில் வச்சிருக்கக்கூடிய புலவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் கவிஞர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா எல்லாருமே கொண்டாடக்கூடிய விழா, உதய சூரியன் எப்பொழுது உதித்தது என்று ஒரு நாளும் நமக்கு தெரியாது, உதய சூரியன் எப்பொழுது உதித்தது என்று ஒரு நாளும் நமக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய இளைய சூரியன் எங்கள் முதல்வர் சூரியன் உதித்தது மார்ச் 1 உலகத்துக்கே தெரிய வச்சிட்டோம். அதுதான் வாழ்க்கையில சந்தோஷம். அதுல எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா 2 கழிச்சு உங்களை எல்லாம் பாக்குறேன். ஒரு காலத்துல ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த 2 நாங்களும் ஜூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நிகழ்ச்சி எல்லாம் ஜூம் கால் தான், அதுல ஆன் பண்ணிட்டு அவரு போயிருவாரு, நானும் அனாதையா பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த வீட்டு நாய் வந்து எட்டி பார்க்கும், யார் இவ நம்மள மாதிரியே இருக்கா. அதுல நடந்து வந்துட்டு இருந்தேங்க, அண்ணன் வந்து அறைக்கு கூட்டிட்டு போனாரு, அப்படி நடந்து வந்தேன், ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சி இழுத்துச்சு, சாரி அழகா இருக்கும்னு சொல்லும் போல இருக்கு, அட நான் அழகா இருக்கேன்னு சொல்லும் போல இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு பாக்குறேன், பாரதி கண்ணம்மால அவங்க 2 எப்ப சேருவாங்க, நானி முருசனும் சேர்ந்தே 1.5 ஆச்சுடி, சூட்டிங்கு சூட்டிங்கன்னு போறதுனால இன்னைக்கு வாப்பான்னு கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, என் புருஷனை கீழே உட்கார வைக்கல, எந்த கேப்பு கிடைச்சாலும் ஓடிடுவான், தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ எம் வாட்சிங் இன் யூ. அதுல நல்ல மனுஷங்க, பிக் பாஸ் போயிருந்தேன், அதுல ஒரு அக்கா சொன்னுச்சு நைட்டி போட்டு வந்தா நல்லா இருந்துச்சு, பிக் பாஸ் போயிட்டு வெளியில நான் வெளில வந்தோடனே எங்க வீட்டுக்கார பார்த்து முதல் கேள்வி கேட்டேன், ஏத்தமோ எனக்கு ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன், ஓட்டு போட்டேன்னு, ஓட்டு போடுறதுலே நம்மால வேற லெவல் பண்ணுவான், இல்லை எங்கள்கிட்ட கேட்டேன் ஓட்டு போட்டால் நான் எப்படி வெளியில் வர முடியும்னு,
நீ வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன்னு. அந்த மாதிரி புத்திசாலியெல்லாம் நான் கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் இதுங்க, ரொம்ப சந்தோஷமான இடம். இந்த இடத்துல நான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. தொண்டர்களுக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், தொண்டருக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், தொண்டனாகவே வாழ்ந்து உயர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். நீங்க அண்ணா சாலையில ஈஸியா நடந்து போயிடலாம், டபுள் ஓடி போயிடலாம். அண்ணா சாலையில நடக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா வழியில் நடந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனித நேயத்தை உயர்த்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் தானே. அதே ஆட்சி எப்ப அவர் கைக்கு வந்தது? கொரோனா காலத்துலதான் ஆட்சியை கையில தூக்கி கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல உண்மையிலே சொல்றீங்க, வாழ்க்கையில மறக்கவே முடியாத சம்பவம் எல்லாம் அப்பதான் நடக்கும். ஏன்னா நாங்க சென்னையில ஷூட்டிங்ல இருப்போம், ஷூட்டிங்க முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு பக்கு பக்குங்கும். ஏன்னா மெட்ராஸ்ல இருந்து வர்றது பாகிஸ்தான்ல இருந்து போற மாதிரியே பார்ப்பாங்க. அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காளா? நான் கொரோனா இருந்த 2 வருஷத்துல என் மாமியார சாமியா கும்பிட்டேங்க. அதுக்கு கற்பும் சார் போட்டோ எடுக்கிறீங்களா? சொல்லிட்டு எடுங்க, முகரம் இருக்கு. நீ பாட எப்படியாவது எடுத்துட வேண்டியது, ஒரு நயன்தாராவை நயன்தாரா மாதிரி எடுக்கணும். அவர் சிரிக்கிற முகரம் கிடையாது அப்படி அவர் மனசுல போறாரு. யாரு சாமி நீங்க? மனசுக்குள்ளே கை தட்டுறேன் நினைச்சு வெளிப்படையா தட்டிட்டீங்க. யாரு அவ்வளவு அழகா இருக்கீங்க? கொரோனா காலத்துல என் மாமியார அப்படியே சாமியா நினைச்சேங்க. ஏன்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? பாசமெல்லாம் இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா கார்பரேஷனுக்கு போன் பண்ணிரும், என் மற்ற என் மருமக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா, லைட்டா இருமுறா. ஏன்னா ஒரு காலத்துலலாம் நாய் பிடிக்கிற வண்டி வந்து நாயை பிடிச்சிட்டு போச்சு, நம்ம நின்று வேடிக்கை பார்த்தோம், நல்லா பிடிச்சிட்டு போங்க சார், குலைக்குது ராத்திரி வந்தா. இந்த கொரோனா காலத்துல நம்மளை பிடிச்சிட்டு போனாங்க, நாய் நின்று வேடிக்கை பார்த்துச்சு, பிடிச்சிட்டு போங்க சார் அவனை. ராத்திரி 1 மணிக்கு ஒரு பிஸ்கட் கூட போட மாட்டான் பிசுனாரி பைய. அவ்வளவு மோசமான சூழலை அனுபவிச்சவங்க இந்த கொரோனா காலத்துல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்துலலாம் அச்சுன்னு தும்புனோம்னா ஆயுசு 100 வாங்க, இப்ப அச்சுன்னு தும்புனோம்னா ஆத்தி. பாசிட்டிவ், யூ ஆர் எ பாசிட்டிவ் பர்சன், பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா வாழுங்க. இப்படி எல்லாம் நாங்க சொல்லி வளர்ந்தோம். பாசிட்டிவ்ங்க வார்த்தையவே நெகட்டிவ் ஆக்கிட்டாங்களே சார். ஒரு நெகட்டிவான சூழல்ல ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறாருங்க. அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துல ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த நேரத்தில் அவரால் என்னங்க பண்ண முடியும்? ஆனா கொஞ்சம் கூட கவலைப்படலை. கொரோனா வார்டில் அந்த கொரோனா பாதுகாப்பு உடையோட நோயாளிகளை சந்தித்த முதல் முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். கோடி கணக்கில் பணம் கொடுத்தால் நோயாளிக்கு குணம் ஆகாது, தட்டி கொடுக்கிறதுக்கு விரல் இருக்கும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கல்ல, புருஷனுக்கு கொரோனா வந்தோட பொண்டாட்டி ஓடி போயிருச்சு, மாமியார் கொரோனா வந்தோட மருதம் ஓடி போயிருச்சு. உங்க அம்மா கொரோனா வல்லத்தங்கம், எல்லாம் ஓடிட்டாங்க சார். உண்மையான உறவுகளை தெரிந்து கொண்ட காலமும் இந்த 2 வருஷ காலம் தான். அதை நம்ம நேர்மையா ஒத்துக்கணும். உறவுகளே ஒதுக்கி ஓடி போற நேரத்துல ஒரு முதல்வர் நான் இருக்கிறேன் உங்களுக்குன்னு நெஞ்ச நிமித்தி வந்து நின்னார் இல்ல, அதுதான் மனிதனே. அந்த நேயம் தான் அவரை வெற்றி அடைய வச்சுச்சு. அது மட்டுமாங்க, எனக்கெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மனித நேயம் தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனித நேயத்துக்கும் அவருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இந்த கொரோனா நேரத்தில் ஜெயிச்ச உடனே நம்ம ஆட்சியில் இருக்கவங்களை கொண்டு வாங்கப்பா, நம்ம ஆட்சியில் இருக்கவங்களுடைய கலந்தாய்வு பண்ணுங்கன்னு இல்லாமல், மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், உடனடியாக எக்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அப்பொழுது சுகாதார அமைச்சராக போட்டார் மரியாதைக்குரிய மாசு அவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? இது எங்களுடைய மக்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, இதில் விருப்பு வெறுப்பு நம்ம காட்டிடக்கூடாது, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த நோயிலிருந்து மக்கள் காப்பாத்த முடியும் நினைச்சாருன்னா, இதை விட ஒரு சிறந்த தலைவன் எவருமே இருக்க முடியாது. மனுஷன் போராடியில ஜெயிச்சாரு, தூக்கி பொறுப்பை கொடுத்தோன்னு ஜாலியா உட்காரலையே, அவ்வளவு போராட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும். அதுவும் அந்த கொரோனா காலங்கள்ல தாங்க நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கொரோனா நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு ஒரு குழந்தை சைக்கிளுக்கு சேர்த்து வச்ச காசை கொடுக்கவும் நம்ம தலைவர் இந்த திரைப்படத்துல சொல்லுவாங்கல்ல, குழந்தைய பிடிச்சிட்டாருங்க,
நம்ம முதல்வரும் குழந்தையை பிடிச்சிட்டார். குழந்தை சைக்கிள் வாங்கின காசை பணத்தை அனுப்பினோன்னு குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, ஒரு வாட்ச்மேன் அண்ணா வந்து பணத்தை கொடுத்தோன்னே வாட்ச்மேன் அவர்களை கூப்பிட்டு பாராட்டுறது, அதை விட ஒரு உயர்ந்தபடி மனித நேயத்தை பற்றி பேசிய அப்துல் கலாம் என்ற சிறுவனை கூப்பிட்டு என்னுடைய மனித நேயத்தை உனக்கு காட்டுறேன்டா தம்பின்னு வீடு கொடுத்தாருல, இதை விட என்னங்க வேணும்? எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எல்லாம் இன்னைக்கு நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு இந்த குடும்பத்துல. நாங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த 2 வருஷம் தாங்க பெண்கள் எவ்வளவு இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க, முதல்ல தட்டுங்க. அதுல அவர் சொல்றாரு, தட்ட முடியாதுப்பா போங்க. எனக்கு என்ன வந்து உங்க வீட்டுல ஆள் வரல, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் தெரியுமா சார், இந்த 2 வருஷமா சார், சார் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சார் சாப்பிடுவாரு சார் சொல்லுங்க சார். நான் எங்க அப்பாட்ட கேட்குறேன், ஒரு 3 வேளை சாப்பிடலாம் ஐயா, ஒரு 4 வேளை சாப்பிடலாம் ஐயா, 10 வேளையாவா சாப்பிடுவான் ஒருத்தன்? இந்த 2 வருஷமா காலையிலேருந்து நைட்டுக்குள்ள 10 வேளை திங்கிறது, 15 தடவை டீ குடிக்கிறது, எவ்வளவு வேலை பார்க்கறது, எல்லா கஷ்டத்தையும் நம்மளால தாங்க முடியலையே. ஆனா ஒரு மனிதர் அதுலயும் ஒருபடி சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, அவர் கையில போக்குவரத்து துறை போகும்போது போக்குவரத்து துறை ஏகப்பட்ட நடத்துல போயிட்டு இருக்கு. நான் ஏன் அதை பத்தி பேசுறேன்னா, ஏன் கணவர் அரசு போக்குவரத்து துறையில வேலை பார்க்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட வந்து சொன்னார், அவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு, நாலு 1 மாதம் கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இல்லைங்க, கரெக்டா வந்துகிட்டே இருந்தது. அதுல ஒருபடி என்ன தெரியுமா சந்தோஷம், டவுன் பஸ்ல போற